வணக்கம் நட்புகளே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து ஒரு சர்ட்டினுடைய ஃப்ரண்ட் கட்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே சர்ட்டுக்கு பேக்கினுடைய கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்ட்டோட பேக் வந்து வித்தவுட் ஷோல்டர் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். வித்தவுட் ஷோல்டர் வச்சு ஸ்லிம் ஃபிட் சர்ட்டு, மேக்ஸிமம் ஸ்லிம் ஃபிட்டு சர்ட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து வித்தவுட் ஷோல்டர் வச்சே கட் பண்ணலாம். சர்ட்டினுடைய ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இதனுடைய பேக் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சர்ட்டோட பேக் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம 1 இன்ச் பட்டி தான் வைக்கிறோம். அதனால் 3/4 இன்ச் கம்மி பண்ணி வச்சுக்கணும். மேலே வந்து 3 இன்ச். நீங்கள் காமனாக நார்மல் எல்லா சர்ட்டுக்குமே இந்த மாதிரி டைப்புக்கு மேலே 3 இன்ச் வச்சுக்கலாம். பாடி சைஸ் அதிகமாக போனால் இதில் 3.25 வைக்கலாம். இது 3 இன்ச் வச்சா போதும். 3.5 இந்த கார்னர்லேருந்து 3.5 இன்ச்சு, இதில் வந்து 3 இன்ச்சு. இந்த ரெண்டு லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து வந்து இதில் 2.5 இன்ச் வச்சோம். 4 இன்ச் சேர்த்து 2.75 இங்கே வைக்கணும். பேக்கில் இருந்து 2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இந்த 2 இன்ச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இது 2 இன்ச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டரில் 8 ஒரு பாகம் வச்சுருக்குறோம். அப்போ 2.25 1 பாயிண்ட், அதில் 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணி 2 இன்ச்சு வச்சுக்கணும். நார்மல் செட்டுக்கு எல்லாமே இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 7.5 இன்ச் இருக்குது, 7.5 இன்ச் இங்கே வச்சுக்கணும். இதில் ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சாலுமே தப்பு இல்லை, அடிக்கும்போது இழுத்து அடிச்சுக்கலாம். ஷோல்டரோட அளவு ஃப்ரண்ட் இந்த இடத்துல கரெக்டான அளவு 19 வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கணும். இதில் இந்த அளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 6.5 இன்ச் இருக்குது, 6.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது, 3.5 + 3/4 இன்ச் இந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த ஷோல்டர் வரைக்கும் இந்த கிராஸ் மார்க் இப்படி பண்ணிக்கும். இந்த ஆம்கோல் அதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கிட வேண்டியது. இந்த ஷோல்டர் இருக்க பாயிண்ட்டு, இந்த ஷோல்டர் அளவு வச்ச பாயிண்ட்டு தான் இந்த ஆம்கோலோட ரவுண்டு. இங்கே 3/4 இன்ச் மார்க் வச்சுருக்குறோம் கரெக்டாக. இந்த இடத்துல ஸ்கேலினுடைய பாயிண்ட் எப்போவுமே வந்து இந்த டீஸ் கட்டி உள்ளே போகிற அளவுக்கு வந்து கேப் விட்டு வைக்கணும். அளவை கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் அதே மாதிரி இந்த ஸ்கேலினுடைய பெரிய ரவுண்டு, சின்ன ரவுண்டே யூஸ் பண்ணலாம், ஆனால் பெரிய ரவுண்டு நல்லாயிருக்கும். இந்த பெரிய ரவுண்டை வந்து இதில் எப்படி வச்சிங்கன்னா கழுத்தோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஓரத்துலலாம் சுருக்கு இல்லாமல் இருக்கும். நார்மல் ஷர்ட்டுக்கு எல்லாமே பேக்கில் வந்து 1/2 இன்ச் இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காரும், சுருக்கு இருக்காது. இதுப்பமே உங்களுக்கு தெரியும், இந்த இதில் வந்து சுருக்கு இல்லாமல் இந்த ஷேப் வந்து எல்லாமே கரெக்டாக உட்காரும். இதுதான் ஷோல்டரினுடைய சென்ட்ரு. சென்ட்ருலேருந்து 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, 1/4 இன்ச் சேர்த்து கூட வச்சுக்கலாம். ஷோல்டரினுடைய அகலம் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் சேர்த்துருந்தால் நல்லாயிருக்கும். ஷோல்டர் வந்து இதில் வந்து பேட்ச் ஷோல்டர் வந்து இதில் போட்டுறணும். இப்போ இந்த ஷோல்டர் அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு 6.5 இருக்குன்னா ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி 6.5 இன்ச் போட்டிருக்கிறோம்.
இதில் கால் இஞ்சி கம்மி பண்ணிட்டோம்னா 6 இன்ச்சு 6.5 இன்ச்சுக்குள்ளே சோல்டர் நின்றோம். தேவைக்கு வந்து போட்டுக்கலாம் சோல்டர். இதில் இப்போ பேக் முடிஞ்சு போச்சு. இந்த பேக்லேயே ஸ்லிம் பிட்டில் வந்து இன்னொரு கஸ்டமரை பொறுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னாடி வந்து சட்டு வந்து லூஸாக இருக்கும், பின்பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கும், பேக்கில் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்லிம் பிட்டு சட்டுக்கு இந்த பேக்கில் இந்த சென்டர் பகுதியில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் லூஸ் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப ஃபிட்டாக சர்ட்டு போடணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டா பேக்கில் வந்து லூஸ் அடிக்காது சர்ட்டு. இந்த கஸ்டம்பருக்கு இந்த லூஸ் அடியே சரியாக இருக்குது, ஏற்கனவே தச்சு கொடுத்துருக்குறோம், இந்த அளவு சரியாக இருக்கிறதுனால இதை இப்படியே வச்சிட்டோம். அந்த மாதிரி பேக் லூஸ் அடிக்கிறவங்களுக்கு இந்த 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச் இப்படி சென்டரில் வச்சு இதே கிராஸில் கட் பண்ணி இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பேக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்கும். அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த சர்ட்டோட கை கட் பண்ண போகிறோம். கையினுடைய அளவு வந்து 9 இன்ச் லென்த்து, 13 இன்ச் லூஸ். 9 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக, 10.5 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சுருக்குறோம். 10 1/2 ஒரு பாயிண்ட்டு தையல் வாசி சேர்த்து. இந்த மார்க் போடும்போதே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி ஸ்ட்ரெயிட் எல் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் பண்ணும்போதே அப்படி கிராஸ் பண்ணிக்கலாம், போடும்போதே அப்படி கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிடலாம். இந்த கை வந்து போட்டிருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஷர்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து 9 இன்ச் இறக்கியிருந்தோம். அப்போது ஃப்ரண்ட்டினுடைய லென்த்து இந்த லென்த்து வந்து 9 இன்ச் இறக்கியிருக்கிறோம். இங்கே 9 1/2 இருக்கான்னு பார்த்துக்கணும். 1/2 இன்ச் சேர்த்து 9 1/2 வச்சுக்கணும். இங்கே இப்போ இந்த 9 1/2 9 1/2 பாதி வந்து 4.5 ஒரு பாயிண்ட்டு, 4.5 ஒரு பாயிண்ட்டுக்கு 4 1/4 இங்கே வச்சுக்கோங்க. அதாவது இந்த அளவில் 9 1/2, இதில் பாதி 4.5 ஒரு பாயிண்ட்டுக்கு 4 1/4, இதில் பாதி ப்ளஸ் 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இதனுடைய டெப்த்து இது ரெண்டும் இதில் பாதி 4 1/4 பாதி இப்படி மார்க் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இதில் 4.5 ஒரு புள்ளி, இதில் பாதி. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி. இதில் பாதி ப்ளஸ் வந்து இதிலேருந்து 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எல்லா ஷர்ட்டுக்குமே ரொம்ப சின்ன ஷர்ட்டாக இருந்தால் வந்து அளவு வந்து ரொம்ப முண்டாளன்ட்டு கம்மியாக இருந்தால் 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. நார்மலுக்கு 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. இதில் இதிலேருந்து 1/4 இன்ச் வச்சு இந்த லைனில் சென்று. இப்போ இந்த ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. அது மாதிரி இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சைடு மடித்து அடிக்கக்கூடிய அளவு, சைடு தையல் தும்பு அளவு. இது வந்து சைடினுடைய தையல் தும்பு அளவு. இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஆம்கோல் திரும்பணும். பேக் ஆம்கோல் இப்போ இதோட அளவுமே நீங்கள் இதிலிருந்து 1/4 இன்ச் இப்படி வச்சுக்கலாம். 1/4 இன்ச் இதிலேருந்து 1/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சில் ஃப்ரண்ட்டோடைய கவர் தட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஆம்கோலினுடைய மார்க்கிங் முடிஞ்சுது. கையினுடைய லூஸ் 13 1/2 6 1/4 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச். இப்போ கை மார்க்கிங் முடிஞ்சுது. இந்த கிராஸில் நீங்கள் ஆம்கோல் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 இன்ச்சு 9 1/2 9 1/2 வந்து 1/4 இன்ச் சேர்த்து 10 1/2 10 1/2 ஒரு பாயிண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த கிராஸில் அளந்தோம்னா ரெடி வந்து பாடியில் 1/4 பாகம் இருக்கணும்.
கிராஸில் முக்கால் இஞ்சி சேர்த்து 9.5 ப்ளஸ் முக்கால் 10.5 இதுதான் கிராஸோட அளவு. கஸ்டமர் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு 1/2 இஞ்சி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், கஸ்டமரனுடைய விருப்பத்தை பொறுத்து. கையோட பேக் வந்து கட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டினுடைய கவர் தட்டு இந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம். இந்த கையோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் பகுதியில் வந்து இந்த பார்ட் வந்து ஷோல்டர்னுடைய பகுதி, இந்த பகுதி வந்து திகட்டல் இல்லாமல் வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரணும். இந்த இடத்துல இந்த அளவுகள் வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய இந்த சுருக்குகள் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். இவ்வளோதான் கை வந்து முடிச்சு நீட்டாக இருக்குது. அடுத்து வந்து அந்த வித்தவுட் ஷோல்டரில் மேலே போடக்கூடிய பேட்ச் ஷோல்டரை வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேக் ஷோல்டருக்கு வந்து பேட்ச், இந்த பின்னாடி போடக்கூடிய ஷோல்டர், இந்த ஷோல்டர் துணியை வந்து இந்த ஷோல்டர் துணி இப்படி மடித்து வச்சுட்டு இந்த பேக் அப்படியே போட்டுக்கலாம். பேக் அப்படி கரெக்டாக போட்டு இக்னார் ஒரு மார்க்கிங். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம், இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு நான் தச்சுட்டு கட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மார்க்கிங் கீழே வந்து மார்க்கிங் வந்து ரெடி அளவு, இது ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். டெய்லர் ஸ்டிச் பண்ணும்போது இந்த 1 இன்ச் அப்படி மடக்கி இந்த அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸ்டிச்சிங் முடித்த உடனே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. இவ்வளோ சட் கட்டிங் முடிஞ்சுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கு ஃப்ரெண்டு கை ஷோல்டருக்குள்ள பேட்ச் இது வந்து ஷோல்டருக்குள்ள பேட்ச். இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய மெத்தடு இது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷர்ட் வந்து ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்து ஒவ்வொருத்தரும் பாருங்கள். போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துடும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கட்டிங்கில் பார்ப்போம்.